வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கல்வி கண் திறந்தவர் காமராஜர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எதுக்காக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், காமராஜருடைய 117வது பிறந்த நாள். ஸோ இன்றைக்கி அவருடைய அவரை பற்றின வீடியோ போடுறதுல ஒரு சந்தோஷம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படிங்கிறது வந்து நம்ம 6வது வகுப்பில் வர பாடம். ஓகே, ஸோ இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்வி நிலையங்கள் எப்படி இருந்தது, எப்படி மாறுபட்டுச்சு, அதுக்கு அதில் வந்து காமராஜரோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கல்வி நிலையங்கள் பார்த்தோன்னா காலந்தோறும் எப்படி மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து ஆசிரியரோட வீட்டிலேயே போய் தங்கி படிப்பாங்க, அது வந்து குருகுல கல்வியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க படிச்சுட்டு வந்துடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு படிச்சுட்டு ஆசிரியர்கள் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, மாணவர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை தான் வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர கல்வி முறையில் நம்ம பயன்படுத்துறது வந்து இந்த கல்வி முறை தான். ஓகே, பொதுவான இடத்துல போய் படிச்சுட்டு வர்றது, அந்த பொதுவான இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து முன்னேற்றங்கள் அடையிறதுல பள்ளிகள் உருவாக்குறதுல பள்ளிக்கூடங்கள் உருவாக்குறதுல வந்து காமராஜர் வந்து நிறைய பங்கு வகிச்சிருக்காரு. ஓகே, ஸோ பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம காமராஜர் தான். ஓகே, அவர் வந்து எப்படி வந்து நிறைய நிகழ்வுகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த பாடத்தில். ஒரு ஆடு மேய்ப்பவன் வந்து ஒரு பையன் ஆடு மேய்ச்சிட்ருக்கான். ஓகே, அவர் போகும்போது ஆடு மேய்ச்சிட்ருக்க பையன் பார்த்து கேட்குறாரு, நீ என்னப்பா ஆடு மேய்ச்சிட்ருக்க, பள்ளிக்கூடம் போகலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, இருந்தால் தானே போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அப்போ வந்து காமராஜர் என்ன சொல்கிறாரு, சரி அப்போ பள்ளிக்கூடம் இருந்தால் நீ பள்ளிக்கூடம் போவியா, அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வந்து எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணணும், நம்ம பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அதை அப்போ செயல்படுத்துகிறாரு. ஓகே, இப்போ வந்து ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு விழா, பள்ளி விழாவுக்கு சென்றிருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, பட்டறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும், எனவே தான் நாடு முழுக்க 15,000 பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. எவ்வளோ தூரம் நடக்க முடியும், களைச்சி போயிடுவீங்க, அதனால் வந்து நாங்கள் இன்னும் 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து எப்படி திறக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மைல் தூரத்தில் ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் ஒரு உயர்நிலைப்பள்ளி அப்படிங்கிற திட்டத்தை இவர் கொண்டு வராரு. இது வந்து எப்படி கேட்பாங்க, காமராஜர் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், அதாவது எத்தனை மைல்களுக்கு என்னென்ன பள்ளிகள் திறந்தாரு அப்படிங்கிறத மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா எழுத தெரியணும். 1 மைல் தூரத்துக்கு ஒரு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். அடுத்து வந்து இன்னொரு நிகழ்வு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி நிகழ்ச்சியில் வந்து தேசிய கொடியேற்றுமாறு அழைக்கப்பட்டிருக்காரு அவர். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு. நிகழ்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மாணவன் மயங்கி விழுந்துடுறான். ஓகே, அப்போ வந்து பதட்டம் அடைஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி எடுத்து தெளித்து அவனை எழுப்பி விட்டுறாரு. நீ காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது எதுவும் சாப்பிடல அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி சாப்பிடாம வந்த அப்படின்னா, மான் வந்து எதுவும் சாப்பிட இல்லை, அதனால தான் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஸோ இதனால் இவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறாரு, மாணவர்கள் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம உணவு ஒரு வேளையாச்சும் வழங்கணும் அப்படின்னு முடிவு செய்து அதுக்கு வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு. ஓகே, அடுத்து வந்து பரமக்குடி தரைப்பாலத்தில் வந்து போகிறார். அந்த வழியாக போகும்போது அந்த தரைப்பாலத்தை பார்க்கும்போது தண்ணி வந்து தரையிலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வழியாக வந்து ஆறு போகும்போது தண்ணி, மழைக்காலத்தில் மழை வந்து ஆறு நெறி தண்ணி போகும்போது இந்த வழியாக வந்து எப்படி போவாங்க மாணவர்கள் வந்து அடுத்த ஊருக்கு போய் படிக்க போகணுமே, அப்போ வந்து எப்படி வந்து இந்த ஊர்லேருந்து இந்த தண்ணியை தாண்டி போவாங்க பிள்ளைகள் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இல்லை இந்த மாதிரி இத்தனை மைலுக்கு இவ்வளோ இத்தனை மைலுக்கு ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது, அதனால இந்த ஊரில் வந்து பள்ளி கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட அசிஸ்டன்ட்ஸு. அதனால வந்து இந்த காற்றாறு இருக்கு இல்லையா, காட்டாற்று காரணம் காட்டி நீங்கள் பள்ளி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் வந்து அதை
செய்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரு. ஸோ வந்து ஏதாவது ஒரு ரீசனால் வெளியூருக்கு போயிட்டு படிக்க முடியாத குழந்தைகள் என்ன பண்ணும், அதனால் வந்து அதில் என்ன சிக்கல் இருக்கோ அதை 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 காரணம் காட்டி நம்ம பள்ளிக்கூடம் கட்டணும் அப்படிங்கிறத இவர் கொண்டு வந்தார். அப்போ வந்து நீங்கள் காட்டாற்ற வந்து காரணம் காட்டி அவங்க பள்ளி கட்டுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிகழ்வுகள் மூலமாக யார் இதெல்லாம் செய்தது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவர் இதெல்லாம் செய்தவர் தான் வந்து காமராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர். இவரும் வந்து முன்னாள் முதல்வர் பதவி வகித்ததுனால மேனாள் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் காமராஜரை. ஓகே, இதில் வந்து இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி என்னென்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு யாரை சொன்னாங்க? சாரி, பெரியார் வந்து காமராஜரை பார்த்து சொல்கிறாரு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டப்பட்டவர் வந்து காமராஜர். யார் பாராட்டினாங்க? பெரியார். ஓகே, ஸோ இது ஏற்கனவே கொடுத்துருப்பேன் அந்த கொஷினை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமராஜரின் சிறப்பு பெயர்கள் இந்த மாதிரி சிறப்பு பெயர் கொடுத்து அது யாருன்னு போர்த்துகலை கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியணும். பெருந்தலைவர் அப்படின்னாலோ, படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இது எந்த பெயர் சொன்னாலும் காமராஜர் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, சரி, காமராஜன் கல்வி பணிகள் அப்படின்றத பார்க்கும்போது என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆக்சுவலி என்னென்னா ராஜாஜி வந்து குலக்கல்வி அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஏற்படுத்தினார். அது மூலமாக எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் போய் படிச்சுட்டு வர மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து முதல் கையெழுத்தே அவர் போட்டது இது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முறியடித்து பொது இடத்துல போய் பள்ளிக்கூடம் அமைச்சு அதில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற இதுவை கொண்டு வந்தவர் இவர் தான். ஓகே, 1000. ஓகே, அப்போ வந்து பதவியேற்றப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 6000 தொடக்க பள்ளிகள் மூடப்பட இருந்துச்சு. அந்த மூடப்பட இருந்ததை வந்து மூடக்கூடாது, எல்லோரும் கல்வியை பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து உடனடியாக திறக்க ஆணையிட்டார். அப்புறம் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வியை சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பசியோடு இருக்கிற பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். ஓகே, மத்திய உணவு திட்டத்தை தான் வந்து சத்துணவு திட்டமாக இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எம்ஜிஆர் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் முதல்ல உணவு வழங்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? காமராஜர் தான். மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் இவர் தான். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்கணும் அப்படின்றதுனால எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆடை அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாருன்னா சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். ஓகே, பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கினார். ஸோ நூலகங்களை கிளை நூலகங்களெல்லாம் தொடங்கினார். மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பிஎட் டீச்சர் ட்ரைனிங்லாம் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இவர் தான். இவர் தான் வந்து முதல் தொடங்கி வச்சார். ஓகே, இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே ஆவார். ஓகே, ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து காமராஜருக்கு தமிழக அரசு என்னென்ன சிறப்பித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது. ஓகே, தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகத்துக்கு காமராஜருடைய பெயரை சூட்டியிருக்காங்க. அப்புறம் நடுவண் அரசு வந்து 1976 பாரத் ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 1976. ஓகே, காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஸோ எந்த காமராஜருடைய எந்த இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டிருக்கு, நினைவு இல்லமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவருடைய வசித்த ரெண்டு இல்லமும், ரெண்டும் விருதுநகரில் இருந்த இல்லமும் சரி சென்னையில் இருந்ததும் ரெண்டுமே வந்து அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லமாக மாற்றப்பட்டிருக்கு. ஓகே, சென்னை மெரினா கடற்கரையில் வந்து இவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்கு. ஸோ மெரினாக்கு போகும்போது ஞாபகமாக காமராஜரோட சிலையை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ சென்னையில் வந்து விமான நிலையத்துக்கு காமராஜர்
அப்படின்ற பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. ஸோ எந்த நிலை விமான நிலையம் அப்படின்னா, இவர் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு சொத்து இல்லையா, அதனால் வந்து உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் பெயர் சூட்டியிருக்கோம். வெளிநாட்டுக்கு போகிற அந்த விமான நிலையில் உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம், காமராஜ் அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காமராஜர் அப்படிங்கிற பெயரை அவர் சூட்டியிருக்கோம். ஓகே, கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு மணி மண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. ஸோ திருவள்ளுவர் இவர் வந்து கல்வி கண் திறந்தவர் இல்லையா, கல்வி அப்படின்னாலே ரொம்ப முக்கியமாக நிறைய பேரை பார்க்கும்போது வரிசையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு யார் வரணும், திருவள்ளுவர் தான் வருவார். ஏன்னா உலகத்தில் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கிறவர் தான். அப்போ அவருக்கு வந்து எங்கே சிலை வச்சுருக்கோம் நம்மன்னா கன்னியாகுமரியில் வச்சுருக்கோம். அவர் கூடவே வந்து இவருக்கு மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க. அப்போ கல்வி கண் திறந்தவர் வந்து அவருக்கு வந்து மணிமண்டபம் எங்கே கட்டியிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில். எங்கள் திருவள்ளுவரோட சிலை கன்னியாகுமரியில் இருக்கு இல்லையா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ வந்து அவரோட கூடவே வந்து இவருக்கும் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ பண்ணாங்க அப்படின்னா, மணிமண்டபம் இல்லையா, அதனால் மணிமணியாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2/10/2000. ஓகே, இப்போ வந்து 02 அப்புறம் 0100 அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் எத்தனை மணிகள் இருக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 மணிகள் இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் 2+1+2 அப்படின்னு கூட்டினீங்கனாலும் 5 வருது. 5 மணிகள் 5 அப்படிங்கிற கூட்டி வர மாதிரி இருக்கணும். 5 மணி ஆனால் 5 0 5 அப்படிங்கிற நம்பர் கூட்டெல்லாம் வரும். அப்போ வந்து 2/10/2000 அப்படிங்கிற ஆண்டு ஞாபகம் வரட்டும். ஓகே, ஸோ இது வந்து கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு காமராஜரை பற்றி கொடுத்துருக்க தகவல். ஓகே, பள்ளிக்கூடம் செல்வதற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், பள்ளியில் வந்து ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது. பசி இன்றிங்கிறது எப்படி பிரிப்போம், பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவுங்கிறது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறுங்கிறது காட்டாறு அப்படின்னு பிரிப்போம். ஓகே, பள்ளிகள் குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன அறிமுகப்படுத்தினார்னா, சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசரி கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டியவர் யார், பெரியார். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம காமராஜரை பற்றின விஷயங்கள் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஸோ இந்த மாதிரி எந்த பெயர் சொன்னாலும் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது யார் அப்படின்னா காமராஜர் தான் ஞாபகம் வரணும். ஓகே, நடுவண் அரசு என்ன ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க காமராஜருக்காக, என்ன பண்ணாங்கன்னா 1976 பாரத் ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பண்ணோம்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து அவரோட இல்லங்கள், அவர் வாழ்ந்த சென்னை, விருதுநகர் ரெண்டு இல்லத்தையுமே வந்து நினைவு இல்லமாக மாட்டியிருக்கோம். ஓகே, மெரினா கடற்கரையில் வந்து சிலை வச்சுருக்காங்க. மணிமண்டபம் எங்கே கட்டியிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில் கட்டியிருக்காங்க. ஓகே, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு அவருடைய பெயரை சூட்டி சிறப்பித்து இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து காமராஜர் பற்றின விஷயங்கள். ஓகே ஓகே, அடுத்த டாபிக் வேறு யாரையாவது வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.